ஹாய் நெட்டிவார் யூஎஸ். கடந்த சில தினங்களாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் எந்த படங்களுமே ரிலீஸ் ஆகலை, புது படங்கள்னு சொல்லலாம். ஏன் இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் திரையுலகங்கள் சங்கத்துக்கும் கியூப் டிஜிட்டல் சினிமாவுக்கும் வந்து சில பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்ப காலகட்டத்தில் படங்கள்லாம் எப்படி ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேட்டர் கையில் போச்சு. ஆனால் இப்போ எப்படி போகுது அப்படின்னா, ப்ரொடியூசர் கியூப் டிஜிட்டல் சினிமா அதுக்கப்புறம் தான் வந்து தேட்டர் கையிலே போகுது. ஸோ கியூப் டிஜிட்டல் சினிமா வந்து தமிழ் திரையுலக சங்கத்துக்கு வந்து சில பல விதிமுறைகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேலாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்களால திரையுலக சங்கத்தை வந்து அதை பே பண்ண முடியலங்கிறது தான் உண்மை. அதுக்காக தான் வந்து இப்போ ஸ்ட்ரைக் நடத்திட்டு இருக்காங்க. இந்த கியூப் டிஜிட்டல் சினிமாவால் தயாரிப்பாளர் சங்கமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பல நஷ்டங்கள்லாம் அடைகிறாங்க. இதுக்காக வந்து தயாரிப்பாளர் சங்கம் வந்து மார்ச் 16 ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 16 தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த ஷூட்டிங்கும் நடக்காது, அதுவும் இல்லாமல் மார்ச் 23 வெளிநாட்டில் நடக்கிற ஷூட்டிங்லாம் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எஸ் துரைராஜ் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 4 மட்டும் ஷூட்டிங் வந்து 2 வந்து நீங்கள் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ தளபதி 62 அவங்களோட ப்ரொடியூசர்லேருந்து என்ன மாதிரியான ஒரு லெட்டர் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தளபதி 62 ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து ராம், இவர் வந்து தெலுங்கில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கவர். ஸோ இவரோட போர்ஷன் வந்து இன்னும் 2 நாங்கள் முடிச்சிருவோம், முடிச்சதுக்கப்புறம் வந்து நாங்களும் ஸ்ட்ரைக்கில் கலந்துக்கிறோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன படத்துக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சமுத்திரகனி அவர் வெளியூரில் செட்டு போட்டு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த படம் வந்து இன்னும் ஒரு நாள் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புலேருந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த படத்துக்கும் வந்து ப்ரொடியூசர் சங்கத்துலேருந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆண்டோ ஜோசப் அப்படிங்கிற வந்து டெல்லியில் வந்து எல்லா பர்மிஷனும் வாங்கி ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு நாள் மட்டும் எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்களும் இந்த ஷூட்டிங்கை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து எஸ் துரைராஜ் வந்து ஓகே சொல்லியிருக்காரு. ஈசிஆரில் 18th கிராஸ் பிக்சர் இவங்க வந்து ஒரு செட்டு போட்டு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து 2 இந்த போர்ஷனை நாங்கள் முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் தள்ளி போச்சுன்னா ரொம்ப டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து ப்ரொடியூசர் சங்கத்துலேருந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. எஸ் துரைராஜ் அவர் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த படங்களுக்குலாம் வந்து நாங்கள் தனியாக ப்ரிஃபரன்ஸ் தரல, இந்த 4 வந்து செட்டு போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர் தரப்பில் வந்து எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது, இந்த 2 வந்து இந்த பாட்டெலாம் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் அப்படிங்கிறனால தான் இதுக்கு வந்து நாங்கள் பர்மிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து அவர் தரப்புலையும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, மார்ச்சில் ரிலீஸ் ஆக வேண்டிய படங்கள்லாம் இருக்குது தெரியுங்களா, அதுக்கப்புறம் ஏப்ரலில் ரிலீஸ் ஆகணும் ஒரு ரிலீஸ் டேட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ப்ரொடியூசர் சங்கத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மார்ச்சில் ரிலீஸ் ஆக வேண்டிய படங்கள் தான் முதல்ல ரிலீஸ் ஆகும், ஏப்ரலில் ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் வந்து அதுக்கப்புறம். இதுலேருந்து என்ன தெரியுது, காலா படம் வந்து பின்னாடி தள்ளி போகும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இதுலேருந்து என்ன தெளிவாக தெரியுது அப்படின்னா, தயாரிப்பாளர் சங்கம் வந்து பெரிய படங்களுக்கு மட்டும் 4 வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க ஷூட்டிங், ஆனால் சின்ன படங்களுக்கு ஏன் கொடுக்கல, இது எந்த வகையில் நியாயம்? வாங்க வாங்க வாங்க, வணக்கம், குட் மார்னிங், எங்கேருந்து வந்திருக்கீங்க? நெட் டிவி 4 சப்ஸ்கிரைப் வீடியோ வாங்க. 4 மக்கள் என்கிட்ட கான்செப்ட்டுக்கு சப்ஸ்கிரைப்புக்கு வராங்களா என்ன அர்த்தம்? எல்லா கண்டனையும் திருடி வச்சிருக்கீங்க அர்த்தம்? அது இல்லை தம்பி, நான் கொடுக்குற ஒன்று வைரல் ஹிட்டு மில்லியன் தாண்டி போயிட்டு இருக்கு வியூஸ். கேட்டுக்கிட்டியா, மேலே சொல்லுங்கள். நீங்க எந்த சேனல் சொன்னீங்க? நெட் டிவி 4U. நெட் டிவி 5 இப்பதான் பேப்பர்ல பார்த்தா உங்களுக்கு சுக்கர தசை இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்கிட்ட சூப்பர் கன்செப்ட் இருக்கு, அதை மட்டும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் லைக்ஸ் வியூஸ் சப்ஸ்கிரைப் எல்லாமே. என்ன கன்செப்ட்? தலை வர்சஸ் தளபதி, யாருமே பண்ணாத கேட்டியா? கேட்டியா, தலை வர்சஸ் தளபதியா கேட்டியா? கேட்டியா, சுட்டு போட்டாலும் உனக்கு கான்செப்ட் சொன்ன கேட்டியா? அது எங்க கண்டென்ட்ரா, எங்க இருக்க கண்டென்ட் எங்களுக்கே திருப்பி சொல்றியா? இதுக்கு பேசாம நம்மளே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிடலாம், சொல்லிடலாமா? சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லா சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சொல்லி தொலைத்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.